வெல்கம் டு மும்பைஸ் தமிழ் கிச்சன். இது உங்கள் உமா. இன்னைக்கு நம்ம கிச்சனில் வெஜிடபிள்ஸ் ஹக்கா நூடுல்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பாருங்கள். பார்த்ததுக்கு அப்புறமா லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். காய் எல்லாத்தையும் கொஞ்சம் மெல்லுசாக நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட், பீன்ஸு, குடமிளகா இது எல்லாத்தையும் நான் மெல்லுசாக நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் முட்டைக்கோஸ், அதையும் மெல்லுசாக நல்லா நீள நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயத்தலை, அதாவது ஸ்ப்ரிங் ஆனியனை, அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற வெங்காயத்தையும் நல்லா நீளமாக மெல்லுசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. காய்கறிகள் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த நூடுல்ஸ் நல்லா ஹெல்த்தியாக வரும். இன்றைக்கி 2 பேக்கெட் ஹக்கா நூடுல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதுவும் கோதுமை மாவில் செஞ்ச ஹார்ட் வீட் நூடுல்ஸு. நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அதில் நூடுல்ஸை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து நூடுல்ஸ் வெந்தால் போதும். ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது. ஒரு 80% மட்டும் வெந்தால் போதும். இப்போ நூடுல்ஸை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்த உடனேயே இந்த மாதிரி நிறைய தண்ணி விட்டு அலசி நூடுல்ஸை கூல்டவுன் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த நூடுல்ஸ் ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். அதிகமாக எண்ணெய் வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். பாருங்கள், நூடுல்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் இருந்தால் தான் நாம் செய்ய போகிற இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக வரும். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. அடுப்பை நல்லா ஹையாகவே வச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி பொன்னிறமாக ஆனதும் வெங்காயத்தாளோடு இருந்து அந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து கேரட், பீன்ஸை சேர்த்துக்கோங்க. லேசாக வதங்கினதும் குடமிளகாயை சேர்த்து ஜஸ்ட் 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து முட்டைக்கோஸை சேர்த்துட்டு அதையும் ஜஸ்ட் 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். நம்ம சேர்த்துருக்கிற இந்த காய் எல்லாம் முழுசாக கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸோ இந்த அளவு வதக்கினாலே போதும். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள்ஸ்பூன் டார்க் சோயா சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், பிளாக் பேப்பர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஆனால் நூடுல்ஸ் உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக அஜினோமோட்டோ சேர்த்துக்கிறேன். அஜினோமோட்டோ சேர்க்கறது 100% ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டானா கண்டிப்பாக நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். சைனீஸ் ஃபுட் ஸ்டால்ஸில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில், ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சதுனால அளவான எண்ணெயோட நிறைய காய்கறிகள் சேர்த்து கோதுமை மாவு நூடுல்ஸை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக, அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வந்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த நூடுல்ஸ் ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.